சுவையான தினை பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடிக்கிற வயலுக்கு நல்லா இதமா இருக்கக்கூடிய ஓட்டர்மிலன் மில்க் ஷேக் தான் எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். தர்பூசணி எப்போ வாங்கினாலும் மேலே இருக்க ரெட் கலர் பல்பை சாப்பிட்டு லெஃப்ட் ஓவர் தோலை தூக்கி போட்டுருவோம். இனி அப்படி தூக்கி போடவே வேண்டாம், ஏன்னா இன்னைக்கு தர்பூசணியோட ஒயிட் கலர் ரிண்டை பயன்படுத்தி தான் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் பண்ண போறோம். இந்த மில்க் ஷேக் எப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் போடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மில்க் ஷேக்குக்கு ஒரு தர்பூசணியை கட் பண்ணிட்டு அதில் பாதி எடுத்திருக்கேன். எப்போ தர்பூசணி வாங்கினாலும் மேலே இருக்க ரெட் கலர் பல்பை சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்க தோலை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி அப்படி தூக்கி போடாதீங்க, ஏன்னா அந்த ஒயிட் கலர் ரெண்டையுமே நம்ம சாப்பிட்லாம், அதில் இனிப்புத்தன்மை மட்டும்தான் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஒயிட் கலர் ரெண்டில் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரெட் கலர் பல்பை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ஒயிட் கலர் ரெண்டை பயன்படுத்தி தான் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இருக்க க்ரீன் கலர் தோலையும் எடுத்துடணும். கத்தி பயன்படுத்தி எடுத்துக்கலாம், அப்படின்னா பீலர் பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக தோல் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கிளாஸ் பால், கால் கப் சர்க்கரை சேர்த்து இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை நான் கிளாஸில் ஊற்றுறேன். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற அந்த ஒயிட் கலர் ரெண்டுலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கட் பண்ண முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எந்த நட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பல்பில் போடுற ஜூஸை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸை நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக தர்பூசணியில் எப்படி மில்க் ஷேக் பண்ணலான்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க. வெயில் டைமில் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.